குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தணிக்கையில் பார்க்கலாம். தணிக்கையில் ஃபஸ்ட் லெசன் அகச்சீராய்வு. முதல்ல அகச்சீராய்வுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பொருள் பார்க்கலாம். அதாவது நிறுவனம், ஒரு வணிக நிறுவனமானது பல்வேறு ஏடுகளை பராமரித்து வருகிறது. அந்த ஏடுகள் அனைத்தும் சரியாக என்னது கையாளப்படுகிறதா, அதில் பதியப்படுகிற அனைத்து தகவல்களும் உண்மையானதா, நம்பகத்தன்மை வாய்ந்ததா அப்படிங்கிறத நம்ம அகச்சீராய்வு செய்ததன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அதாவது நிறுவனம் கணக்கேடுகளில் கையாடல் மற்றும் மோசடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சரியா, இப்போ நம்ம கணக்கேடு பராமரிக்கிறாங்க அப்படின்னா அதில் தவறுகளோ பிழைகளோ அல்லது மோசடிகள் கையாடல் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதெல்லாம் குறைக்கணும் அல்லது அதை சரி பண்ணணும், கையாடல் முறைகேடு நடக்காதவன்னா பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு அகச்சீராய்வு மேற்கொள்வது மிக மிக அவசியம். அடுத்ததான் அதுக்கு வரைவிலக்கணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்ஆர் டிக்ஸி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கணக்கு வைப்பு முறையை செயல்படுத்தும் போதே, அதாவது நம்ம கணக்கு பதிவியில் படிக்கிறோம்னா குறிப்பேடு பேரேடு இருப்பாய்வு இறுதி கணக்குகள்லாம் செய்கிறோம்ல, இந்த கணக்கு வைப்பு முறையை செயல்படுத்தும் போதே பிழை மோசடிகளை தவிர்க்க அல்லது கண்டுபிடிக்க இயல்பாக கணக்கு எழுதும் ஒரு முறைக்கு பேர் தான், முறையான ஏற்பாட்டுக்கு பேர் தான் என்னது அகச்சீராய்வு. அது பதியும் பொழுதே, அந்த ஏடுகளை பராமரிக்கும் பொழுதே அதை முறைப்படுத்தி செம்மைப்படுத்தி மோசடிகள் பிழைகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள்வதுதான் என்னது அகச்சீராய்வு. இந்த அகச்சீராய்வுடைய சிறப்பியல்புகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். வேலை பகிர்வு, அதாவது ஒரே முழு வேலையும் ஒரே பணியாளரை செய்ய வைக்காம சிறு சிறு அலகுகளாக கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பல்வேறு பணியாளர்களுக்கிடையே பணியை பகிர்ந்தளிக்கிறதுக்கு பேர் தான் என்னது வேலை பகிர்வு. அதே மாதிரி ரெண்டாவது நம்ம என்னன்னா அதிகாரம் மற்றும் பொறுப்பு. ஒவ்வொரு பணியாளருக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, கடமை என்ன, பொறுப்புகள் என்ன அப்படிங்கறத என்ன தெளிவாக குறிப்பிடுதல் வேண்டும். ஒரே பணியாளர்கிட்ட அவர் நல்லா செய்கிறாரு அல்லது கம்பெனிக்கு வேண்டப்பட்டவருன்னு சொல்லி அவ்வளோ அதிகாரத்தையும் அவர்கிட்டே திணிக்கக்கூடாது, அல்லது நல்ல எஃபிஷியண்ட்டாக செய்கிறாருன்னு அவ்வளோ பொறுப்பையும் அவர்கிட்டே கொடுக்கக்கூடாது. எல்லா பணிகளும் எல்லா பணியாளர்களுக்கும் சிறு சிறு அளவுகளாக பிரிக்கப்பட்டு அவங்களுக்கு என்ன செய்ய வேணும் அந்த பணி வழங்கப்பட வேண்டும். அடுத்து தன்னிச்சையான சோதனை, அதாவது ஒரு பணியாளர் செய்கிற பணியை இன்னொரு பணியாளர் தன்னிச்சையாகவே செக் பண்ணுற மாதிரி அல்லது சோதிக்கிற மாதிரியே பணியை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பிரித்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, பணியாளர் மாற்றம் முறையான கால இடைவெளியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பணியாளர்களை ஒரு பணியிலிருந்து இன்னொரு பணிக்கு நம்ம என்ன செய்யணும் மாற்றம் செய்யணும். ஏன் அப்படின்னா ஒரே பணியை ஒரே பணியாளரே செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா அவர் ஏதாவது கையாடல் மோசடி செஞ்சுருந்தா கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு வேலையும் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நம்ம என்ன செய்யணும் பணி மாற்றம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து பணியாளருக்கு முறையான பயிற்சி அளித்தல். ஒரு நல்ல அகச்சீராய்வுடைய முக்கிய இயல்பு என்ன அப்படின்னா திறமையான பணியாளரை தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்க வேண்டும். முறையான பயிற்சி அளிக்கும் பொழுது அவர்கள் அந்த பணியை திறம்பட என்ன செய்ய முடியும் செய்ய முடியும். அடுத்ததான் முறையாக பூர்த்தி செய்தல். நம்ம வணிக நிறுவனம் மேற்கொள்கிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் சான்றுச்சீட்டுகள் அந்த நடவடிக்கைகள் சார்ந்த ஆவணங்கள் அனைத்தையுமே நம்ம நினைச்சோம் சரியாக என்ன செய்ய வேண்டும் பராமரிக்க வேண்டும், பூர்த்தி செய்து பராமரிக்க வேண்டும். அடுத்து முறையான பரிசீலனை. குறிப்பிட்ட கால இடைவெளியில் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நம்ம செஞ்சிட்ருக்க அகச்சீராய்வு முறையை பரிசீலனை செய்து அதில் தேவைப்படுற மாற்றங்களையும் நம்ம என்ன செய்யணும் அப்பப்போ அந்த மாற்றங்களையும் செய்யும் பொழுது தான் இந்த அகச்சீராய்வானது என்ன செய்யணும் ஒரு நல்ல ஒரு அகச்சீராய்வாக அமையும். அடுத்து மின்னணு சாதனங்களை பயன்படுத்துதல். பணியாளர்களுடைய உழைப்பு நேரம் அவர்களுடைய திறனை அதிகரிக்கும் வண்ணமாக அதாவது சேமிக்கும் வண்ணமாக நம்ம மின்னணு சாதனங்களை பயன்படுத்தலாம். அதாவது தட்டச்சு பொறி, டைப்ரைட்டிங் மிஷின், கம்ப்யூட்டர், கால்குலேட்டர் இதெல்லாம் பயன்படுத்துறது மூலமாக அவருடைய பணிச்சுமை என்ன செய்யும் பணிச்சுமை மட்டும் இல்லை நேரமும் என்ன செய்யும் மிச்சமாகும். சரியா, அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தணிக்கையரின் கடமைகள். அகச்சீராய்வு சார்ந்த தணிக்கையரின் கடமைகள் என்னென்ன கடமைகள் உண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எழுத்து மூலமான பட்டியல் பெறுதல். அதாவது ஒரு நிறுவனத்தில் ஒரு பணியாளருக்கு என்ன பணி கொடுக்குறோம், எந்த எத்தனை பேர் அந்த பணிக்கு அமர்த்தப்படுகிறோம் அப்படிங்கிறத அந்த எழுத்து மூலமான பட்டியலை என்ன செய்ய வேண்டும் ஒரு தணிக்கையாளர் என்ன செய்ய வேண்டும் பட்டியல் தயாரிக்க வேண்டும். அதே மாதிரி அந்த நிறுவனம் மேற்கொள்கிற அகச்சீராய்வு முறை குறித்தும் தணிக்கையாளர் தான் என்ன செய்ய வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும். அகச்சீராய்வு நல்லா செஞ்சிட்ருக்காங்களா நல்லபடியாக போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத தணிக்கையாளர் தான் என்ன செய்ய வேண்டும் அடிக்கடி என்ன செய்யணும் ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்து குறைகளை அடையாளம் காணுதல் வேண்டும்.
நம்ம நிறுவனம் பின்பற்ற அந்த அகச்சீராய்வு முறையில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா அல்லது சரியான வகையில் கையாளப்படுகிறதா அப்படிங்கறதையும் இந்த தணிக்கையாளரே என்ன செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும். அகச்சீராய்வு முறையில எதுவும் குறைகள் இருப்பின் அதை செம்மைப்படுத்த வேண்டும். நாலாவது பாயிண்ட், அகச்சீராய்வு முறையை செம்மைப்படுத்தல். நம்ம ஆராயும் பொழுது நம்ம பின்பற்றப்படுகிற அகச்சீராய்வு முறையில குறைகள் இருக்குமாயின் அதை செம்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன, கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் இந்த தணிக்கையாளரை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். நம்பகத்தன்மையை ஆராய்தல். அகச்சீராய்வு முறை பின்பற்றப்பட்ட நிறுவனத்தில் அந்த அகச்சீராய்வு முறையானது சிறப்புடையதாக இருக்கிறதா அப்படிங்கறதையும் இந்த தணிக்கையாளர் என்ன செய்ய வேண்டும், ஆராய வேண்டும். அதுல முழு கவனத்தை என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். அடுத்ததா கூலிக்கான அகச்சீராய்வு முறை. அதாவது ஒரு வணிக நிறுவனம் அல்லது உற்பத்தி நிறுவனம் ஏதோ ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அங்க பணிபுரிகிற பணியாளர்களுக்கு கூலி கொடுப்போம். அந்த கூலியில நிறைய மோசடிகள் நடக்கிறதுக்கு என்ன உண்டு, வாய்ப்புகள் உண்டு. பணம் கையாடல் செய்வதற்கு என்ன உண்டு, வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த கூலி டிபார்ட்மெண்ட்ல நம்ம என்ன செய்யணும், அகச்சீராய்வு முறையை செம்மையா செய்யணும். முதல்ல இந்த கூலிக்கான அகச்சீராய்வு முறையில பதிவேடுகளை பராமரித்தலாம். அங்கு உள்ள ரெக்கார்ட்ஸை என்ன செய்யணும் அப்படின்னா சரியாக கையாள வேண்டும், பராமரிக்க வேண்டும். நேர ஆவணம் ஒரு பணியாளர் நிறுவனத்துக்கு உள்ள எத்தனை மணிக்கு வர்றாங்க, வெளியே எத்தனை மணிக்கு போறாங்க, இடையில பெர்மிஷன் போட்டு போறாங்களா அப்படிங்கிற விவரத்தெல்லாம் குறிச்சு வைக்கிறதுக்கு அந்த நேர ஆவணத்தை கண்டிப்பாக பராமரிக்க வேண்டும். அடுத்து அளவு வீத ஆவணம். ஒரு ஆளுக்கு எத்தனை மணி நேரம் டியூட்டி, எத்தனை யூனிட் அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மேன்முறையால் என்ன செய்யணும், இந்த அளவு வீத ஆவணத்தை சரியாக மெயின்டைன் பண்ணாத பராமரிக்க வேண்டும். அடுத்து மிகை நேர கூலி ஆவணம். அதாவது நிறைய பேர் ஓட்டி பார்ப்பாங்க, அந்த தொழிலாளருடைய பெயர், அவர் என்ன பணி செய்கிறாரு, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை செய்கிறாரு, இதற்கான பதிவேடுகளையும் என்ன செய்ய வேண்டும், மிகை நேர கூலி ஆவணம் அப்படிங்கிற ஆவணத்தை நம்ம என்ன செய்யணும், பராமரிக்க வேண்டும். அடுத்து வெளியே செல்லும் ஆவணம். எழுத்து மூலமான அனுமதி பெற்றால் ஒழிய ஒரு தொழிலாளி நிறுவனத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே போறதுக்கு அனுமதிக்க கூடாது. வெளியே போறதுக்கு என்ன, எத்தனை மணிக்கு போறாங்க, அதுக்குரிய சரியான அனுமதி சீட்டு பெற்றால் மட்டுமே அது வெளியே செல்ல அனுமதிக்க வேண்டும். இது வந்து வாயில் காப்பாளர், அதாவது வாட்ச்மேன் இருக்கும், அந்த கம்பெனியுடைய வாட்ச்மேன் இருக்கும், அதுல அந்த ரெக்கார்ட்ல சரியாக மெயின்டைன் பண்ண வேண்டும். அடுத்து கூலி பட்டியல் தயாரித்தல். கூலி பட்டியல் அந்த அன்னைக்கு வந்தவங்களுக்குலாம் கொடுக்க முடியாது, அவங்க எத்தனை மணி நேரம் வேலை பார்த்திருக்காங்க, என்ன வேலை பார்த்திருக்காங்க, ஓட்டி பார்த்திருக்காங்களா, எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் என்ன செய்ய முடியும், கூலி வழங்க முடியும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு அடிப்படையாக எதை பார்ப்பாங்க அப்படின்னா அவருடைய வருகை பதிவேடு. அடுத்து மிகை நேரம், ஓட்டி பார்த்துருந்தார் அப்படின்னா அந்த மிகை நேர குறிப்பிச்சுட்டு, வெளியே செல்வதற்கான குறிப்பிட்டு, சரியான நேரத்தில் வெளியே போயிருக்காரா அப்படிங்கிறதா பேஸ் பண்ணி தான் கூலிப்பட்டியல் என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் கூலிப்பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும். அடுத்து தனி கூலிப்பட்டியல். நேர அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஒரு விதமான பட்டியலும், அளவு வீதம் யூனிட் வைஸ் ஒர்க் பண்ணுற பணியாளர்களுக்கு தனியான கூலிப்பட்டியலும் என்ன செய்யப்பட வேண்டும், தயாரிக்கப்பட வேண்டும். அடுத்து சரிபார்க்கணும். கூலிப்பட்டியலை தயாரித்து அது சரியாக உள்ளதா என்று கூறும் வகையில் அதுக்குன்னு ஒரு சூப்பர்வைசர், மேன் முறையாளர் மற்றும் பணி மேலாளர் கூலிப்பட்டியல் என்ன செய்ய வேண்டும், அந்த கூலிப்பட்டியலை கையொப்பமிட வேண்டும். எல்லாத்தையும் செக் பண்ணிக்க, சரியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு சைன் பண்ணணும். அடுத்து கையொப்பம். கூலிப்பட்டியலை தயாரித்தவர்கள் கண்டிப்பாக அந்த கூலிப்பட்டியலை தயார் செஞ்ச ஆளுடைய சைன் இருக்கணும், சரியா? அடுத்து அங்கீகரித்தல். ஒவ்வொரு கூலிப்பட்டியலையும் அங்கீகரிக்கும் வகையில் அந்த நிறுவனத்துடைய தொழில் மேலாளர் அல்லது நிர்வாக இயக்குனர் அந்த கூலிப்பட்டியலை என்ன செய்ய வேண்டும், கையொப்பம் கட்டாயமாக இட வேண்டும். அடுத்து கூலி செலுத்துதல்ல அகச்சீராய் பார்க்கலாம். கூலிப்பட்டியல் தயாரிப்பில் ஈடுபடாத, கூலிப்பட்டியல் யார் தயாரிச்சாங்களோ, லிஸ்ட் போட்டிருப்பாங்களோ, அந்த பட்டியல் தயாரிச்சிருப்பாங்களோ, அவங்களையே என்னது கூலி செலுத்துற இடத்துலயும் உட்கார வைக்க கூடாது. கூலிப்பட்டியல் தயாரிக்கிறது ஒரு ஆளா இருக்கணும், கூலி வழங்குறது இன்னொரு ஆளாக இருக்க வேண்டும். அடுத்து மேன்முறையால் முன்னிலையில் தொழிலாளர்கள் நிறுவனத்திற்கு நேரடியாக வந்து என்ன செய்ய வேண்டும், வருகை புரிந்து கூலியினை பெற வேண்டும். எந்த தொழிலாளர் கூலி பெற வேண்டுமோ அவர் நேரடியாக வந்து மேன்முறையா சூப்பர்வைசர் மேனேஜர் முன்னாடி வந்து வருகை புரிந்து கூலியை பெற்று செல்ல வேண்டும். அப்படி வர முடியாத தொழிலாளியின் கூலித்தொகைன்னா இன்னொரு ஆள், நீ பக்கத்து விடுதானே அல்லது உனக்கு தெரிஞ்சவன்தானு சொல்லி யார்ட்டையும் நம்ம நினைச்சிக்க கூடாது, கூலியை கொடுத்து அனுப்ப கூடாது. அதே மாதிரி கூலியானது ரொக்கத்துறையின் மூலமாக தான், கேஷ் டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம அவங்களுக்கு செலுத்த வேண்டும்.
பணியாளரின் பெயர், எண் மற்றும் கூலித்தொகை விவரங்கள் காகித உரையின் மேல் எழுதப்பட வேண்டும். எந்த கவரில் வச்சு கொடுக்குறோமோ, காகித கவரில் வச்சு கொடுக்குறோம்ல, அதில் அவருடைய பெயர் இருக்கணும், எண் இருக்கணும், அந்த கூலித்தொகை எவ்வளவு அப்படிங்கிற அமௌண்ட்டு எழுதி தான் அந்த கவரை நம்ம நினச்சினோம் அவருக்கு கூலி கவரை கொடுக்க வேண்டும். அடுத்து அந்த கூலி தொகை வழங்குற அன்னைக்கு அந்த வராத பணியாளரோட கூலித்தொகையை இன்னொரு நாள் வழங்குறதுக்கும் நம்ம செய்யணும், ஏற்பாடு செய்யணும். இன்னைக்கு வரலாம் அவனுக்கு கூலி கிடையாதுன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு வர முடியலையா, இன்னொரு நாள் வாங்க வர்றதுக்கும் சரியான ஏற்பாட்டை நம்ம செய்து கொடுக்க வேண்டும். வழங்கப்பட வேண்டிய நிகர கூலித்தொகையினை மட்டுமே வங்கியிலிருந்து, எவ்வளோ நம்ம கூலி இந்த நிறுவனத்தில் பணிபுரிஞ்ச தொழிலாளர்களுக்கு வழங்கணும்னு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கோமோ, அதை மட்டும் தான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வங்கியிலிருந்து பெற வேண்டும். நிகர கூலித்தொகையினை மட்டுமே வங்கியிலிருந்து பெற வேண்டும். தொழிலாளர்கள் முன்பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத நிலையில் சில்லறை காசாளர் மூலம் பணம் கொடுக்க ஏற்பாடு செய்யணும். மேக்சிமம் அட்வான்ஸ் கொடுக்கறத அவாய்ட் பண்ணலாம். அப்படி ரொம்ப தவிர்க்க முடியல அப்படின்னா அதை சில்லறை காசாளர் வாயிலாக வழங்குவது மிகச்சிறந்தது. அன்றாட கூலிக்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கூலிப்பட்டியல் தனியாக தயாரிக்க வேண்டும். டெய்லி பணிபுரிகிற கூலி தொழிலாளருக்கு தனியான ஒரு கூலிப்பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும். வழங்கப்படாத கூலித்தொகையினை உடனடியாகவே என்ன செய்ய வேண்டும், வங்கியில் செலுத்திவிட வேண்டும். எத்தனை பேர் வந்து வாங்கலையோ அதுக்குறையே சரியான அமௌண்ட்டை உடனடியாக வங்கியில் செலுத்துவது நல்லது. இதுதான் எனது கூலிப்பட்டியல் தயாரித்ததற்கான அகச்சீராய்வு முறை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.